சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்குமே ஏதாச்சும் ஒன்று எப்போதுமே ட்ரெண்டிங்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ என்ன விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்டர் ரன்வீர் சிங் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதை ஆரம்பிச்சார்னு சொல்லலாம். அவர் வந்து நிர்வாணமாக ஃபோட்டோஷூட் எடுத்து அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தார். பட் அது வந்து ஒரு ரீசன்காக, என்னென்னா பேப்பருங்கிற மேகசின்காக இவர் வந்து போஸ்ட் கொடுத்துருந்தார். இதை பார்த்த நம்ம விஷ்ணு விஷால் இதை என்ன பண்ணார், அவரும் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு அவரும் நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்து பெட்ரூமில் படுத்துட்டு அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. அதே பார்த்தோன்னா நெட்டிசன்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரியும், அண்ட் ரன்வீர் சிங்னு நினப்பா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ யார் தெரியுமாங்க இந்த ட்ரெண்டிங்கில் இணைஞ்சிருக்காங்க, நம்ம குக் வித் கோமாளி மூலமாக ரொம்பவே ஃபேமஸான சரத் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த ட்ரெண்டிங்கில் இணைஞ்சிருக்காரு. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து பெட்ரூமில் படுத்துட்டு அதோ நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்து நம்ம சரத் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அண்ட் இந்த ஃபோட்டோவையும் பாலா தான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி டேக் பண்ணியிருக்காரு. என்ன இருந்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் தேவையா, உங்களுக்கு என்ன மனசில் ரன்வீர் சிங்னு நினைப்பா அப்படின்னு ஒரு சிலரும், இன்னும் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷ்ணு விஷால்னு மனசில் நினைப்பா, முதல்ல டெலீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிர்வாணமாக போஸ்ட் கொடுக்குறத பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க, கமெண்ட்ல உடனே என் கூட ஷேர் பண்ணுங்கள்.